எடப்பாடி சொல்லல, சொல்றது யாரு? ஜெயக்குமார். ஜெயக்குமாருக்கு அந்த அதிகாரம் இல்லை. எடப்பாடி நாளை வாபஸ் சொன்னா வாபஸ் வாங்கிடுவார். கூட்டணினா கூட்டணிக்குவார். இப்ப பிஜேபி என்ன நினைக்கிறான்? அண்ணாவை கேவலமா திட்டுறான், ஜெயலலிதாவை திட்டுறான், எம்ஜிஆரை திட்டுறது இல்லை. எம்ஜிஆரை திட்டுனா அண்ணாமலை, அண்ணாமலை ஒரு ரத யாத்திரை 1 கிலோமீட்டர் நகராது. அண்ணாதுரை எதுக்கிறாரு, ஜெயலலிதா எதுக்கிறாரு? ரியாக்ஷன் பண்ணி ஆகணும்ல. ரியாக்ஷன் பண்ணி தொண்டை என்ன பண்ணுவான்? என்னையா பிஜேபிக்கார் இப்படி பேசிட்டே இருக்க, எடப்பாடி பார்த்துட்டே இருக்காரு, எடப்பாடி அடிமையா இருக்காரா? நீங்கள் இப்போ மதுரையில் முக்குளத்தூர் எதிரியாக காண்பிப்பதற்கு ஒரு வேஷம் போடுறாரு, ஜெயலலிதாவை ஒரு எதிரியாக காண்பிப்பதற்கு ஒரு வேஷம் போடுறாரே தவிர, பிஜேபி அசைன்மெண்ட் கொடுத்துருக்குன்னா திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும். ஆனால் திராவிட இயக்கத்தோடய கூட்டி சேரும். அப்போ சனாதனத்தை ஆதரிக்கிற கட்சியில் போய் எப்படி சேருவாங்க? விடுதலை சிறுத்தை ஆகட்டும், 2 கம்யூனிஸ்டுகளாகட்டும், வைகோவாகட்டும், எல்லாமே சனாதன எதிர்ப்பாளர்கள், காவி எதிர்ப்பாளர்கள், நீங்கள் இந்துத்துவா எதிர்ப்பாளர்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் மேலும் 1000 கோடி ரூபா ஊழல் வழக்கு இருக்க, 1000 கோடி வழக்கு இருக்க, பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகிட்டாங்கன்னா 30 பேர் ஜெயிலுக்கு போயிடும். 30 பேர் 30 வருஷம் ஜெயிலில் வெளியே வரும். ஏது உங்களுக்கு சூடு சொல்கிறேன்? சுயமரியாதை என்னன்னு தெரியுமா? அதிமுக தலைவர்களுக்கு 30 மந்திரிகளுக்கு 1000 கோடி திருடி வச்சுருக்கான். இதுதான் கொள்கை. எந்த என்ன கொள்கை தெரியும்? எந்த அமைச்சருக்கும் எந்த கொள்கையும் தெரியாது. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஜேர்னலிஸ்ட் திரு தமிழா தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரீசெண்டா வந்து அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு ஜெயக்குமார் வந்து சொல்லியிருக்காரு. அதிமுக பாஜக விட்டு வரவே முடியாதுன்னு உறுதியா சொன்னீங்க, ஆனா இப்போ இல்லைன்னு சொல்லியாச்சு. இதுதான் அவங்களோட, இது வந்து நாடகமா இல்ல இதுதான் அவங்களோட முடிவா, என்ன நடந்துச்சு? ஜெயக்குமார் பாஜகவிடம் கூட்டணி இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு. அதிமுகவினுடைய அறிவிக்கப்பட்ட பேச்சாளரை தவிர அறிவிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் கிடையாது. அண்ணாமலையும் இந்தியாவில் 30 மாநிலம் இருக்குது, 31வது மாநிலம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய பிஜேபி மாநில தலைவர். இதை அறிவிக்க வேண்டியது அமித்ஷாவும் எடப்பாடியும் தான். அண்ணாமலையும் ஜெயக்குமாரும் இது முடிவு செய்ய முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபிக்கு அதிமுகவை விட்டால் வெறும் நாதி கிடையாது. அப்போது அதிமுகவின் தோளில் சவாரி செய்தால் மட்டும்தான் பிஜேபி இங்கே ஒரு கட்சியாக மதிக்கப்படும். இப்போ நான் இப்போ பிஜேபிக்கு 4 MLA இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. தனியாக நின்று இருந்தால் நீங்கள் ஒருவர் கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது. அதிமுக ஓட்டு தான் 4 பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்துருக்கு. இதுதான் அதிமுக அழிந்து போனதற்கு காரணமே பிஜேபியோடு கூட்டணி வைத்தது தான். நீங்கள் அதிமுகவை எதிர்த்த அதிமுக பிஜேபி சண்டைனால தான் மோடியா லேடியா என்கின்ற வாசகம்தான் ஜெயலலிதாவுக்கு 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்தது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது, ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு சனாதன எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒற்றை கோஷம்தான் இன்னும் 1 சீட்டு அதிகமாக 38 சீட்டை பெற்று கொடுத்தது திமுகவுக்கு. இதுதான் இங்கே அரசியலே தவிர பிஜேபிக்கான அரசியல் தளம் தமிழ்நாடு அல்ல, தமிழ்நாடும் அல்ல, கேரளாவும் அல்ல. அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை போகிற போக்கில் அண்ணாவை நீங்கள் இப்போ மதுரையில் முக்குளத்தூர் எதிரியாக காண்பிப்பதற்கு ஒரு வேஷம் போடுறாரு, ஜெயலலிதாவை ஒரு எதிரியாக காண்பிப்பதற்கு ஒரு வேஷம் போடுறாரே தவிர இது அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு என்ன பிஜேபி அசைன்மெண்ட் கொடுத்துருக்குன்னா திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும், ஆனால் திராவிட இயக்கத்தோடய கூட்டி சேரணும். இது அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட வேலை திட்டம், அதை அவர் சரியாக செய்கிறார். அண்ணாமலை வந்து
கூட்டணி இல்லைன்னு முடிவு பண்ண முடியாது. கூட்டணி தான் முடிவு பண்ண முடியும். ரெண்டுக்குமே அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கான வேலை அதுவல்ல, அண்ணாமலைக்கான அதிகாரமும் அதுவல்ல. அண்ணாமலைக்கு என்ன கோபம்னா, எடப்பாடி சசிகலாவை சேர்த்துக்கொள்ள மறுக்கிறார். ஏன் சசிகலா சேர்த்துக்க மறுக்கிறார்னா, அதிமுகவை சசிகலாவிடமிருந்து காப்பாற்றுவதற்கு எடப்பாடி ஏறக்குறைய 8 வருஷம் பாடுபட்டிருக்கார். அண்ணாமலை வந்து சசிகலா சேர்க்கணுன்றாரா? வேறு வழி, அதான் வழி. அண்ணாமலை சசிகலா லாபி. சசிகலாவோட இப்போ ஒரு 3 லட்சம் கோடி பணம் இருக்குது. 5 லட்சம் கோடியில் 2 லட்சம் கோடி பிஜேபி என்க அமலாக்கத்துறை எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு 2 லட்சம் முதல் 3 லட்சம் கோடி சசிகலாவுடைய பினாமிகள்கிட்ட இருக்குது. மிடாஸ் கோல்டை போல் நீங்கள் கொடநாடு எஸ்டேட்டில் ஜெயலலிதா ஒரு பார்ட்னர். இளவரசி, சசிகலா, சுதாகரன், திவாகரன் எல்லாம் பார்ட்னர். அதில் இப்படி பல சொத்துகள் இருக்குது. ஒரு சொத்து 2000 கோடி, 3000 கோடி, 100 சொத்து இருந்தால் 3 லட்சம் கோடி. அப்போ இந்த சொத்துக்களை பராமரிக்கிறவன் சசிகலாவை பார்த்தா பயப்பட மாட்டேங்கிறான். சசிகலா அதிகாரத்தில் இருந்தால் பயப்படுவான். நீங்கள் சசிகலா மயிரிழையில் உயிர் தப்பினார். இல்லைன்னா சசிகலா தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டில். ஜெயலலிதா இறந்து போன பிறகு அத்தனை எம்எல்ஏக்களுமே சசிகலா முதலமைச்சராக கைது பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாருமே காலில் விழுந்து நம்ம பார்த்தோம். எடப்பாடி, ஓபிஎஸ் உட்பட இந்த வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் சசிகலா காலில் விழுந்தாங்க. எல்லாம் சசிகலா முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டாங்க. பிஜேபி தயவில் சசிகலாவை ஓரக்கட்டப்பட்டு நீங்கள் எடப்பாடி முதலமைச்சராக பிஜேபி அங்கீகரித்தான். இது அரசியல். அப்போது சசிகலாவுக்கு அரசியல் வேணும், அதிகாரம் வேணும், பணத்தை காப்பாற்றுறோம். அப்போ ஒரே ஆள் அண்ணாமலை தான் டெல்லி ஏஜென்ட்டு தமிழ்நாட்டில். நேரடியாக மோடிட்டு அமித்ஷாவிட்டையும் பார்க்க முடியாது. ஆனால் அடிக்கடி அண்ணாமலையை பார்க்கலாம். அண்ணாமலைக்கு ஒரு 300 கோடி ரூபா 400 கோடி ரூபா பணம் கொடுத்தா வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்குற மாதிரி எடப்பாடியை மிரட்டி சசிகலாவை சேர்த்துக்கொள். துணை பொதுச் செயலாளர் கூட ஏதோ ஒரு பதவி டம்மி பீஸாக கொடு. இதுதான் அண்ணாமலையுடைய கோபம். எடப்பாடி வேறு என்ன கோபம்? அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கு என்ன கோபம்? எடப்பாடி சேர்த்தவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் ஒவ்வொரு கழட்டி விட்டு வர்றாரு. டிடிவி தினகரா முடிஞ்சது, சசிகலா முடிஞ்சது, ஓபிஎஸ் முடிஞ்சது. தன்னுடைய கட்சியை தன்னுடைய முழு கட்டுப்பாடுகளை 100% கொண்டு வந்துட்டார். ஆனாலுமே யாருக்கு கோபம்னா தீராத கோபம் அண்ணாமலைக்கு. அப்போ அண்ணாமலையுடைய அண்ணாமலை வாங்கின காசுக்கு சசிகலாவை பிஜேபியில் சேர்த்த முடியாது. அப்போ அதிமுக தான் சேர்த்தணும். அதற்காகத்தான் போகிற இடம் பூரா அதிமுகவை எதிர்த்து கொண்டே இருக்கிறார். அதிமுக திமுகவை எதிர்த்து பிஜேபி வளர்ப்பது தான் அண்ணாமலை கொடுத்தப்பட்ட அசைன்மெண்ட். அப்போ அண்ணாமலை அதை சரியாக செய்கிறாரு. இதுதான் நீங்கள் அண்ணாமலை மீது எடப்பாடி கோபம். எடப்பாடிக்கு அண்ணாமலை மீது கோபப்படாமல் இருந்தால் அதிமுக தொண்டை சோர்ந்து போயிடுவான். அதிமுக தொண்டை என்ன நினைக்கிறான்? ஜெயலலிதா பேசும்போது எடப்பாடி பார்த்துட்டு இருக்காரு. அண்ணாதிமுக குடியில் அண்ணா இருக்கார். அப்போ அண்ணா பேசுவது எடப்பாடி பார்க்குறாரு, ஜெயலலிதா பேசுகிறது எடப்பாடி பார்க்குறான்னு அதிமுக தொண்டை பார்த்துட்ருக்கான். அப்போ அதிமுக தொண்டனை வந்து அமைதிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதனால் கூட்டணி மேலே ஒன்றும் இல்லை. போ, யார் சொல்கிறா? எடப்பாடி சொல்லலை. சொல்கிறது யார்? ஜெயக்குமாருக்கு அந்த அதிகாரம் இல்லை. எடப்பாடி நாளை வாபஸ் வாங்கிடுவார். கூட்டணினா கூட்டணிக்குவார். ஜெயக்குமார் தனக்கு ஒரு எம்எல்ஏ பதவி வேணும், மந்திரி வேணும். சென்னையில் அவர் ஒரு அறிவிக்கப்படாத அதிமுகனுடைய அமைச்சர். இதுதான் ஜெயக்குமாருடைய ரோலே தவிர, ஜெயக்குமார் வந்து அதிமுக கூட்டணி முடிவு பண்ணக்கூடிய இடத்துல ஜெயக்குமார் கிடையாது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அதுவும் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி தான். கட்சி அவுட் இருக்குது, சின்ன அவுட் இருக்குது. நீங்கள் டெல்லியில் நடக்கிற பிஜேபி கூட்டணியில் வலதுபுறம் உட்கார வச்சுக்கிறாரு மோடி, எடப்பாடி உட்கார வச்சுக்கிறாரு. எந்த தைரியத்தில் அப்போ சொல்கிறாரு இந்த மாதிரி? இல்லை, அண்ணாமலை அண்ணாதுரை எதுக்கிறாரு, ஜெயலலிதா எதுக்கிறார். இது ரியாக்ஷன் பண்ணி ஆகணும்ல. ரியாக்ஷன் பண்ணி தான் தொண்டை நடணுமா? என்னையா பிஜேபிக்கார் இப்படி பேசிகிட்டே இருக்கா? எடப்பாடி பார்த்துட்டே இருக்காரு. எடப்பாடி அடிமையாக இருக்காரா? இல்லையோ, எனக்கு சொரணை இருக்குது, நான் கோவப்படுவேன். இதுதான் ரெண்டு பேருக்கு. இது எத்தனாவது சண்டை? 144வது சண்டை இது. கூட்டணி இல்லைன்னு இப்போ அமித்ஷா நீ பார்க்கக்கூடாது. அமித்ஷா காலைல போய் கொடுக்குற. எடப்பாடி என்ன, எங்கே டெல்லி, எதுக்கு டெல்லிக்கு போயிருக்காரு? 4800 கோடி ரூபா, 5000 கோடி ரூபா யாருடைய உறவினர்கள்? எடப்பாடி உறவினர்கள் ஐவிஎஸ் போடணும்னு மொத்த கவர்மெண்ட் காசு எடுத்து எடப்பாடி யாருக்கு கொடுத்துட்டாரு?
எடப்பாடி சொந்தக்காரர் கொடுத்துட்டார். இப்படி 20 பேர் கொடுத்துருக்கார். 20 5000 கோடி 1 லட்சம் கோடி பாதுகாப்பாக இருக்கு. வேலுமணி 1 லட்சம் கோடி தெளிவு வச்சுருக்கார், அது பாதுகாப்பாக இருக்கு. வேலுமணி பிஜேபியோடு சேர்ந்துட்டார். ஜக்கி வாசுதேவ், அமித்ஷா, வேலுமணி 3 பேர் ஒரே ஸ்ட்ரீம் லைனில் இருக்காங்க. எடப்பாடியை பொறுத்தவரை இந்த 5000 கோடி ரூபா வழக்கு மாநில அரசாங்கம் எங்கே போயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் தண்டனை கொடுத்தா எடப்பாடி அதை கரைசியில் முடிஞ்சுது. 15 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கினார் அப்பா நிதியமைச்சர் சிதம்பரம் மகன். அந்த டிபார்ட்மெண்ட்டில் 15 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கினார். 5 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கி சிதம்பரம் ஜெயிலில் கழி திங்க வேண்டியதாக போச்சு. ஆனால் 5000 கோடி ரூபாய் தெரியும் எடப்பாடி தெரியிருக்காரு, எடப்பாடி உறவுகள் தெரியிருக்காங்க. எடப்பாடி கேட்குறாரு, ஆமாம் நான் முதலமைச்சராக இருந்தால் என் சொந்தக்காரில் ஹைவேஸ் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடாதா? ரோடே போடல, 5000 கோடி எடுத்துக்கிட்டானே உறவினர். ரோடே போடலை, வாய்க்கால வெட்டலை, குளமே கட்டலை, ஏரியே வெட்டலை, 5000 கோடி காணாம். இது மாதிரி 20 டெண்டரில் எவ்வளவு, 25 5000, 1 லட்சம் கோடி பச்சையா எடப்பாடி தெரியிருக்கார். அப்போ இதை பாதியை திமுக வாங்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. 2.5 வருஷம் கழிச்சு தான் டெல்லிக்கு போயிருக்கு. டெல்லியில் எடப்பாடி மீது உச்சநீதிமன்றம் நீங்கள் இந்த ஊழலை தொடர்பு இருக்குன்னு விசாரித்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டா எடப்பாடி தேர்தல் நிற்க முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாது. இது யார் செய்கிறான்னா உள்குத்து குத்துறது வேலுமணி. வேலுமணிக்கு இப்போ முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு. வேலுமணியுடைய தம்பி பையன் கல்யாணத்துக்கு ஒன்றிய செயலர், நகரச் செயலர், வட்ட மாவட்டத்துக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்குறாரு எடப்பாடி மீறி. கோயம்புத்தூர் கல்யாணம் தஞ்சாவூர் இருக்கிற ஒன்றிய செயலாளருக்கு பத்திரிக்கை நேரம் கொண்டு கொடுக்குறாரு. அப்போது அதிமுக யாருடைய கட்டுப்பாடு கொண்டு வர நினைக்கிறாரு? வேலுமணி அவர் கட்டுப்பாடு கொண்டு வர நினைக்கிறாரு, எடப்பாடி இவர் கட்டுப்பாடில். அப்போ அது சண்டை நடக்குது. இது இந்த சண்டையில் அண்ணாமலை யார் சப்போர்ட் பண்ணுறாரு? சசிகலாவை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அண்ணாமலைக்கும் வேலுமணிக்கும் நல்ல தொடர்பு இருக்குது. 2 தொடர்பு நடுவில் ஜக்கி பிஜேபி. இப்படி இந்த அரசியல் தொடர்பில் எடப்பாடிக்கு நெருக்கடி யார் கொடுக்குறானா? அண்ணாமலை கொடுக்குறாரு, சசிகலாவை சேர்த்துக்க. ஏன்னா சசிகலா அவர் 300 400 கோடி வாங்கிட்டார். அப்போ வாங்கின காசுக்கு அவர் பூவியே ஆகணும். அப்போ இதற்காக அதிமுக தொண்டரை தக்க வைத்து கொள்வதற்காகத்தான் ஒரே பிஜேபியோட கூட்டணியே இல்லை ஜெயக்குமார் சொல்கிறார். நாளைக்கே வாபஸ் வாங்கிடுவார். இது இவர்கள் 2 பேரும் போடுவது நாடகம். அண்ணாவை மதுரையில் வச்சு பேசுகிறாரு அண்ணாமலை. அண்ணாமலை மதுரையிலே வச்சு ரியாக்ஷன் கொடுத்துருக்கணுமே. மதுரையிலே வச்சு அண்ணாமலையினுடைய வாகனம் மறிக்கப்பட்டிருக்கணும். அண்ணாதிமுக தொண்ட கோபம் அதுதானே கோபம். அது அது செய்யலை. அறிக்கை விட்டால் போதுமா? அண்ணாவை ஜெயலலிதாவை மிக கேவலமாக விமர்சனம் செய்கிற அண்ணாமலை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அண்ணாமலை டெல்லியினுடைய பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய செல்லப்புள்ள. அதனால் அறிக்கை என்பது கருணாநிதி கொடுக்குற மாதிரி தான். இலங்கை தமிழர் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது தபால் எழுதுவார். அவன் குண்டை போட்டு அங்கே தினம் செத்துட்டு இருக்கான், உயிர் போயிட்டுருக்குது. இவர் தபால் எழுதி ஸ்டாம்ப் ஒட்டி மையொட்டி போஸ்ட் ஆஃபீஸில் போடுவார். அதே அரசியல் தான் அது. பிஜேபியை பொறுத்தவரை அதிமுகவுக்கு நிரந்தரமாக அதிமுகவை அடிமையாக வைத்திருக்கு. இப்போ ஒருவேளை பாஜக வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுனா திமுகவில் வந்து சில கூட்டணி கட்சிகள் வந்து விலகி அதிமுகவில் வந்து சேர்ந்து திமுகவோட வாக்கு வந்து குறையும். அதிமுக சில தொகுதிகளில் வந்து ஜெயிச்சா வெற்றி பெற்றால் பின்னாடி அதை பயன்படுத்திக்கலான்றதுக்காக ஒரு திட்டம் போட்ட மாதிரி ஒரு விஷயமா பார்க்கலாமா? இல்லை அவ்வளோ தூரம் ராஜதந்திர நடவடிக்கை இல்லை. பிஜேபி அதிமுக விடாது. விட்டால் இங்கே ஒரு எம்பி சீட்டுக்கு 5000 ஓட்டு கூட வாங்காது. நீங்கள் பாஜக அதிமுக கூட்டணி இருந்தால் தான் திமுகவுக்கு இணையாக வரும். 5 லட்சம் ஓட்டு வாங்கினானா 2 லட்சம் ஓட்டு அதிமுக வாங்கும். அதை இப்படி இப்படி பண்ணுறாங்களான்னு கேட்குறேன். ஏன்னா திமுக வந்து அந்த மாதிரி விலகிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா திமுகலேருந்து சில பேர் கொஞ்சம் ஒரு கூட்டணி கட்சிகள் வந்து அதிமுகவில் வந்து சேரும். அப்போ அதிமுக சில தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றா அதை பின்னாடி பயன்படுத்திக்கலான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல? இது வாய்ப்பே இல்லை. ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா அனைத்து கட்சிகளுமே சனாதன எதிர்ப்பாளர்கள், சனாதன எதிர்ப்பாளர்கள். அப்போ சனாதனத்தை ஆதரிக்கிற கட்சியில் போய் எப்படி சேருவாங்க? விடுதலை சிறுத்தை ஆகட்டும், 2 கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், வைகோவாகட்டும், எல்லாமே சனாதன எதிர்ப்பாளர்கள், காவி எதிர்ப்பாளர்கள், நீங்கள் இந்துத்துவா எதிர்ப்பாளர்கள். ஆனால் பிஜேபி
இந்துத்துவா தான் அவருடைய கொள்கை, ஓம்காளி ஜெய்காளி தான் அவர் அவருடைய கொள்கை. அப்படி இருக்கும்போது யார் அங்கிருந்து விலகுவா? யாரும் விலக மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. அதிமுக வந்து பிஜேபியை கண்டு பயப்படுகிறது, ஏன்னா வழக்கு தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் 10 வருட காலம் திருடுனது எல்லாம் 50,000 கோடி வச்சுருக்கான், மக்களுடைய வரி பண்ணி அப்படியே கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். சொர்ண இல்லாத மக்கள் சோம்பி போய் கிடக்கிறான். 1,000 கோடி சாதாரணமாக ஒவ்வொருத்த சினிமா தியேட்டர் போஸ்டர் ஒட்டின நீங்கள் ராஜேந்திர பாலாஜியெல்லாம் 5,000 கோடி வச்சுருக்கான். ஆனால் ஒரு பக்கம் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அதிமுக வட்டா வேறு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது எடப்பாடி அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைல்ல? இல்லை, எடப்பாடியை 30 அமைச்சர்கள் மீது நீங்கள் ஒவ்வொருத்தரும் மேலும் 1,000 கோடி ரூபா ஊழல் வழக்கு இருக்க, 50,000 கோடி வழக்கு இருக்க, பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகிட்டாங்கன்னா 30 பேர் ஜெயிலுக்கு போயிடும். 30 பேர் 30 வருஷம் ஜெயிலில் வெளியே வரக்கு. சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணி, வீரமணி எல்லா பேர் 30 பேர் ஜெயிலில் வரக்கு 30 வருஷம் ஆகும். அதிமுகவை அழிஞ்சு போயிடும். எடப்பாடி உட்பட அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட செயலாளர் முன்னாள் மந்திரி தான் செலவு பண்ணுறான். மாநாடு நடந்தது மதுரையில், மாவட்ட செயலாளர் தான் எல்லாத்து சாராயம் சரக்கு பணம் வண்டி வாகனம் 500 ரூபா பணத்தை தான் கூப்பிட்டு வர்றான். மக்கள் தானாகலாம் வரல, தானாக வந்தது எம்ஜிஆர் காலத்தில் தான், 87க்கு முன்னாடி தான் மக்கள் தானாக வந்தது. இப்போ மதுரை மாநாடு என்ன கொள்கை, என்ன நோக்கம், என்ன தீர்மானம், ஒன்றுமே கிடையாது. சாராயத்தை குடிச்சிட்டு போதையில் வந்துட்டு சாராயத்தை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான், அவ்வளோதான். இதுக்கு ஒரு மாநாடா? இது யார் செய்வா? மாவட்ட செயலாளர் தான் செய்வான். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 50,000 கோடி தெளிவிச்சிருக்கான். எதுக்கு? அரசியல் நடத்தி. அப்போது அவர்களுடைய பெரிய அலிபாபா 30 திருடர்கள் அலிபாபா 40 திருடர்கள் மாதிரி அலிபாபா எடப்பாடி இங்கே 30 திருடர்கள். இப்போ கூட்டணியிலேருந்து விலகிறதுலாம் வந்து சும்மா நடிப்பு. நானே சொல்கிறேன், விட்ருக்கேயா ஜெயலலிதாவே அம்மா பேசுனா விட்டுருவனா, அண்ணாதுரை பேசுனா விட்டுருவனா? இதுக்காக செயற்கையான கோபம், இயற்கையான கோபம் இல்லை. எதுக்கு அந்த ஓட்டு வங்கியை தக்க வச்சுக்கிறது? அதிமுக தொண்டனை தக்க வச்சு. எங்களுக்கு ஒரு சோரணை வரியா, எங்களுக்கு கோபம் வரும், எங்களுக்கு ரோசம் வரும். நாங்கள் உப்பு போட்டு சாப்பிட்றோம், உரப்பு சாப்பிட்றோம். காமி உனக்கு ஏதுடா உப்பு உரப்பே கிடையாது, ஏது உங்களுக்குலாம் சூடு சோறுனா? சுயமரியாதை என்ன தெரியுமா? அதிமுக தலைவர்களுக்கு 30 மந்திரிகளுக்கு 50,000 கோடி திருடி வச்சுருக்கான். இதுதான் கொள்கை. எந்த என்ன கொள்கை தெரியும்? எந்த அமைச்சருக்கும் எந்த கொள்கையும் தெரியாது. அதிமுக என்பது நீங்கள் அடிப்படை தொண்ட கட்சி காப்பாற்றி வச்சுருக்கேன். இந்த தலைவன் பூரா திருட, எல்லாம் கொள்ள கோஷ்டி. அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆருடைய தொண்டை நீங்கள் ஜெயலலிதா சசிகலா கூட நீங்கள் அதிமுக தகுதியான தலைவர்கள் கிடையாது. எம்ஜிஆர் சுயம்பாக உருவாக்கிய கட்சி அதிமுக தொண்டை. அவ்வளோ பேரும் கருணாநிதி எதிர்ப்பாளர், திமுக எதிர்ப்பாளர். கருணாநிதியை பிடிக்காது, அதாங்க கொள்கையே. கருணாநிதியை பிடிக்காதவன், திமுகவை பிடிக்காதவன், திமுக அதிகாரத்தை வரக்கூடாது, திமுக எப்படியாவது எதிர்க்கணும். இதுதான் அதிமுக வந்து எம்ஜிஆருடைய தொண்டை உருவாக்கிய அந்த அமைப்பு. இதில் அந்த ஒரு விஷயத்துக்காக பாஜகவில் போய் கூட்டணி வச்சுட்டாங்க. நீங்கள் பாஜக விட்டு எடப்பாடி போய் சேர்ந்தார், எல்லாம் திருடிட்டான், அப்போ எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். அதனால் எடப்பாடி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்ததற்கு, தன்னுடைய தலைமையை தக்க வைப்பதற்கு, தான் முதலமைச்சர் ஆவதற்கு, பொதுச் செயலர் ஆவதற்கு யாருடைய தயவு வேணும்? பிஜேபி தயவு. அதனால் பிஜேபியோட அதிமுக கொண்டு இணைச்சிட்டார். அறிவிக்கப்படாத அதிமுகனுடைய பி டீம் தானே அதிமுக. அதிமுக தொண்டனைப்பா பிஜேபி சேர்ந்து சேர சொன்னானா? இவர்கள் திருடியதை காப்பாற்றுவதற்கு இவன் போய் அதிமுக பிஜேபியில் இணைச்சிட்டானே தவிர, அதிமுக தொண்டை பிஜேபியோடு இணைக்கவே வேண்டானா? ஏன்னா அவன் திருடலை, அவன் அப்பாவி தொண்டனாக இருக்கான். 1 கோடி தொண்டை எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு அத்தனை பேர் கருணாநிதி எதிர்ப்பாளர். இந்த கருணாநிதி எதிர்ப்பாளரை முழுக்க முழுக்க எடப்பாடி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன பண்ணார்? பிஜேபியினுடைய மொத்தமாக எல்லாத்தையும் வித்துவிட்டார். இதுதான் நடந்தது. இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறான்? அண்ணாவை கேவலமாக திட்டுறான், ஜெயலலிதாவை திட்டுறான், எம்ஜிஆரை திட்டுறதில்லை. எம்ஜிஆரை திட்டுனா அண்ணாமலை, அண்ணாமலை ஒரு ரத யாத்திரை 1 கிலோமீட்டர் நகராது. 1 கிலோமீட்டரு ஜெயலலிதாவை திட்டலாம், அண்ணாதுரை யாரை வேணால் திட்டலாம். எம்ஜிஆரை திட்டுனா அண்ணாமலையுடைய ரத யாத்திரை 1/2 கிலோமீட்டர் நகராது. இதுதான் அதிமுக தொண்டை. அதனால் யாரையும் திட்டிட்டு போகணும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அந்த வருஷத்தில் பார்க்கும்போது பாஜக தலைவராக அண்ணாமலை வந்து நீடிப்பாரா? இப்போ ஆர்எஸ்எஸ் முக்கிய தலைவரான கேசவ விநாயகம் வந்து அண்ணாமலை வந்து சந்திச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பாஜக என்ன செய்யும்? இல்லை, பாஜகவை பொறுத்தவரை
அமித்ஷா எதை சொல்கிறாரோ அதை எடப்பாடி கேட்பார், மோடி எதை சொல்கிறாரோ அதை எடப்பாடி கேட்பார். இதில் அண்ணாமலைக்கு ரோலே இல்லை, கேசவநாயகத்துக்கு ரோலே இல்லை. ரோல் வந்து எடப்பாடி மோடி தான், மோடியிலே மோடியினுடைய ஆளாக இருக்கிற அமித்ஷா. இது என்னன்னா அண்ணாமலையை வந்து அவர் சந்திச்சிருக்காருல்ல, கேசவ விநாயகம் வந்து சந்திச்சிருக்காரு. இல்லை அவங்க கட்சிக்காராக சந்திக்கிறது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அண்ணாமலை கேசவ விநாயகர் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க, அவர் ஆர்எஸ்எஸ், இவர் பிஜேபி, இவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ். நீங்கள் அது ஒரு பெரிய ரகசியம் இல்லை. அண்ணாமலையும் ஸ்டாலின் சந்திச்சதே பெரிய செய்தி, அண்ணாமலையும் திருமாவளவர் சந்திச்சாதான் பெரிய செய்தி, அண்ணாமலை வைகோ சந்திச்சாதான் பெரிய செய்தி, அண்ணாமலையும் நீங்கள் பொன்முடி சந்திச்சாதே செய்தி. அதனால் அவங்க சொந்த கட்சியை சேர்ந்த கேசவ விநாயகமும் அண்ணாமலை சந்தித்தது பெரிய செய்தியாக இல்லை. ரெண்டு பேரும் ஒரே கட்சி, ஒரே அலுவலகம், ஒரே சாயம், ஒரே சட்டை, ஒரே கரை வேட்டி, எல்லாம் பிஜேபி குடி தான். அதனால் இது ஒரு பெரிய விஷயமா இல்லை, இது வளமையாக நடக்கிற விஷயந்தான். இப்போ அந்த பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிப்பாரான்றத கேள்விக்கு வந்து பதில், இல்லை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு தலைவர் பிஜேபிக்கு இதுவரை கிடைக்கவே இல்லை. இந்த இவரை தூக்கிட்டிங்கன்னா இது போன்ற தலைவர் இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. அண்ணாமலை தான் நீங்கள் திமுகவையும் எதுக்கிறார், அண்ணா திமுகவையும் எதுக்கிறார். இவ்வளோ தைரியமாக எதுக்கக்கூடிய அண்ணாமலை, திமுகாண்டி பணம் வாங்கிக்கிறார், அண்ணா திமுக பணம் வாங்கிக்கிறார், அதான் விஷயம். மணல் மணல் திருட்டில் துறைமுகம் பணம் வாங்கிக்கிறார். இப்போ அந்த ஸ்கிராப் பிஸ்னஸில் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் 3000 கோடி ரூபாய்க்கு திமுக அண்ணா திமுக எடுக்கிறது போல் அவர் 3000 கோடி ரூபாய்க்கு ஸ்கிராப் கான்ட்ராக்ட் எடுக்கிறார். எல்லா தொழிலும் நடக்குது, அண்ணாதிமுக திட்டார், திமுக திட்டுறாரு. அதே நேரத்தில் திமுகவுடையும் உறவாக இருக்கார், அண்ணாதிமுகவுடையும் உறவாக இருக்கார், சசிகலா கூட உறவு நல்ல உறவாக இருக்கார். இது எந்த வகையிலையாவது இப்போ பணம் கொட்டணும், அவ்வளோதான், பணம் கொட்டணும். முழுக்க முழுக்க இவர்களுக்கு தேவை பொருளாதார ரீதியான வளர்ச்சி தானே தவிர, இவர்களுக்கு மக்களை பற்றி 1% கூட கவலை இல்லை. அண்ணாதிமுக தலைவனுக்கு அப்படி தான், திமுக தலைவன் அப்படி தான், இப்போ அண்ணாமலைக்கு அப்படி தான். இவர்களுடைய நோக்கம் தேர்தல் நேரத்தில் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளணும், வசதியை பெருக்கிக் கொள்ளணும், பண மூட்டைகளை பெருக்கிக் கொள்ளணும். இதை தவிர அவர்களுக்கு எந்த நோக்கமும் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை. இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது ஓபிஎஸ் சசிகலாவை போய் சந்திக்க போவதான் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை ஓபிஎஸும் சசிகலாவும் ஒன்று சேர்ந்தால் பாஜக கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, பாஜகவுக்கு அதிமுகவே அடிமையாக கிடக்கு. அதிமுக நிரந்தர வாக்கு வங்கி ஏறக்குறைய வந்து 1 கோடி வாக்கு வங்கி இருக்குது, 20% வாக்கு வங்கி இருக்குது. அப்போ அவனே அடிமையாக கிடைக்கும்போது சசிகலாட்ட ஒன்றும் இல்லை, ஓபிஎஸ்ட்ட ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாத ஆளுக எதுக்கு தேவை? ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி, ஆளே இல்லை கட்சியில், ஆளே இல்லை தொண்டர்களே இல்லை, எந்த அமைப்பும் இல்லை. இவர்களை வச்சு பிஜேபி என்ன பண்ண போகுது? பிஜேபிக்கு பலமான அதிமுகவை நீங்கள் போடு தோப்புக்காரன் என்றைக்கு சாமிங்கிறான். இப்படி அடிமையாக கிடக்கிற சூழ்நிலையில் டிடிவி தினகரனோ சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ அவ்வளோ பொருட்டே இல்லை.